வணக்கம் நேயர்களே, எதிரும் புதிரும் வணிகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார தலைப்புச் செய்திகள். கடந்த வாரம் பங்குச்சந்தை சரிந்தது, அடுத்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்கும்? தொழில் துவங்குவதற்கு ஏற்ற நாடாக இந்தியாவை வெளிநாட்டு நிறுவனங்கள் கருதுகின்றன, இதற்கு என்ன காரணம்? கடன் வட்டி விகிதங்களை ரிசர்வ் வங்கி ஏன் உயர்த்தது? இதனால் வாகன வீட்டு கடன் வட்டி உயருமா? இதை பற்றிலாம் பேசுவதற்காக பங்கு ஆலோசகர் திரு செந்தில்வேல் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு செந்தில்வேல். வணக்கம். கடந்த வாரம் பங்குச்சந்தையில் சரிவு இருந்தது, அடுத்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்கும்? கடந்த வாரம் மும்பை பங்குச்சந்தையின் சென்செஸ் குறியீட்டு எண் 627.21 புள்ளிகள் குறைந்து 20513.85 என்ற அளவில் முடிந்தது. 5 நாள் சரிந்து வந்த பங்குச்சந்தை இந்த வாரம் 3% சரிந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கம் இருந்தது, இறுதியில் மந்தமாக பங்குச்சந்தை முடிந்தது. நமது நாட்டு அரசியல், அமெரிக்க நிலை, கட்டமைப்பில் முதலீடு போன்றவை நமது நாட்டு முதலீட்டாளர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அமெரிக்க பொருளாதாரம் மெதுவாக உயர்ந்து வருகிறது. உலக அளவில் இது ஒரு அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வங்கி நிப்டி உயர்ந்தது, டாடா மோட்டர்ஸ் சரிந்தது, நீண்டகால பாதிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் பங்குச்சந்தை சரிந்தது, அடுத்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்கும்? கடந்த வாரம் பங்குச்சந்தை சரிந்தது என்ன காரணம்? நீங்கள் பார்க்கும்போது எஃப்எண்டோ க்ளோசிங் வாரம், போன வாரம் அது ஒரு ரீசன் வந்து இறங்கினதுக்கு, அது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பக்கமாக வந்திருக்கு. அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி இல்லை உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னாச்சுன்னா ஓரளவுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷராக வந்திருக்கும். புதுசாக வாங்க ஆள் கிடையாது. அதே மாதிரி எஃப்ஐஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது செல்லிங் அதிகமாக இருக்குது, பையிங் கம்மியாக இருக்குது. அதனால் இதுதான் மெயின் ரீசன் வந்து இறங்கினதுக்கு காரணம். இன்னும் ஒரு வர வாரங்களே பங்குச்சந்தை இப்படி தான் இருக்குமா? அதாவது இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 6025 டச் ஆச்சு. ஆனால் அது 6000 உடையாமல் இப்போ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து அந்த வீக் லோ உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது போன வாரத்தோட வீக் ஹை உடையதோ இல்லையோ, போன வாரோட வீக் லோ வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உடஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது ஏற்றங்கள் கொஞ்சம் காட்டிட்டு மறுபடியும் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற சூழல் பொறுத்த வரைக்கும் மேலே போச்சுன்னா எங்கே தடுப்பு இருக்கும், கீழே போச்சுன்னு எங்கே ஆதரவு? மேலே போகிறதுக்கு தடுப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 6180 கிட்ட இருக்கலாம், அதாவது முதல்ல. அப்புறம் இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6400 வரைக்கும் இருக்குது. அதுக்கெல்லாம் சான்சஸ் இப்போ ரொம்ப கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தடுப்புலாம் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு 6080 தடுப்பு இருந்தது. அது அநேகமாக வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை அது கிடச்சிரும். ஆனால் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு 5700 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இருக்கிற சூழலில் பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்கலாமா விற்கலாமா? விற்றுட்டு வாங்க பார்க்கலாம், அதுதான் சரியான ப்ரொசீஜர். சில பங்குகள் வந்து ஏறாத பங்குகள், அதாவது நம்ம வாங்கி இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்கிற பங்குகள்லாம் பார்த்தா அவங்க வந்து நல்லா இறங்கியிருந்தால் ஆவரேஜ் பண்ணி ஓரளவுக்கு ஏறினதுக்கப்புறம் விற்க பார்க்கலாம். சரி, இந்தியாவில் தொழில் செய்வதற்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் விரும்புகின்றன, இதற்கு காரணம் என்ன? வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவை விரும்புகின்றன, இங்கு தொழில் செய்ய அவை ஆர்வம் காட்டுகின்றன. இந்தியாவில் விரிவடையும் சந்தை உள்ளது. வங்கி, தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு போன்ற துறைகள் நல்ல வளர்ச்சி அடைந்து வருகின்றன. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, பொருளாதாரம் சரிந்து வருகிறது, இங்கு கட்டமைப்பும் நன்றாக இருக்கிறது. நிர்வாகம், செயல்திறன், ஊழல் குறித்த விழிப்புணர்வு, வளர்ச்சிக்கான தாகம் போன்றவை இந்தியாவை வெளிநாட்டு நிறுவனங்கள் நாடுவதற்கு காரணமாக இருக்கின்றன. இந்தியாவை வெளிநாட்டு நிறுவனங்கள் ஏன் விரும்புகின்றன, நம்பிக்கை கிடைக்குமா, இதை பற்றி பேசுவோம். இந்தியாவில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு இப்போ சில வெளிநாட்டு நிறுவனங்கள் நினைக்கிது, என்ன காரணம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஊழல் விழிப்புணர்ச்சி வந்து அதிகம் இருக்குன்னு, அதுதான் பேஸ். நீங்கள் அது ஒரு அளவுக்கு வந்து இந்தமேட்டு வந்து ஒரு பெரிய ஊழல் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது அப்படியே நடந்தாலும் விடுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஆட்கள்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. ஒரு புது விதமான அரசியல் மாற்றங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையாக இல்லையா தெரில, ஆனால் ஒரு மாற்றங்கள் வந்து நம்பிக்கையை தருது. அதாவது நம் நாட்டு மக்களுக்கும் சரி, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் சரி. இப்போ பார்க்கும்போது ஏன் இங்கே வராங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு லேண்ட்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு எல்லாமே சீஃப் ஒரு கம்மி விலையில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் லேபர்ஸ் முதற்கொண்டு. அதனால் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளே வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து நேபாளோ இல்லை பங்களாதேஷோ இல்லை பூட்டாவோ பர்மாவோ நம்ம போய், அதாவது நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது வியாபாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு லாபம் வருது. அதனால் அயல் நம்மளுடைய பணக்கார நாடுகள்லாம் என்ன நினைக்குதுன்னா, இங்கே வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதிக லாபத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டான சூழ்நிலை இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீண்ட காலத்தில் இது சாதகமா? கண்டிப்பாக நம்ம ஒன்றும் பெருசாக அவங்கள மீறி வளர போகிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு நீண்ட காலமாக வந்து சாதகம் இருக்குது. நமக்கு சாதகமாக இல்லையா, அவங்களுக்கு சாதகம் நிச்சயமாக இருக்குது எப்பயுமே. நமக்கு ஏன் சாதகமாக இருக்காது? நமக்கு சாதகம் வந்து நான் தான் சொல்கிறேன், இப்போ தான் வந்து நம்ம ஒரு டிஃபென்ஸ் எடுத்திருக்கோம், ஊழலோட விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. அப்புறம் ஊழலை இந்த தடுத்து நிறுத்தணும், அப்புறம் ஊழல் செய்யாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் நடக்கும் போது நம்மளும் வந்து ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் போய் இந்த மாதிரிலாம் வந்து
நம்ம வியாபாரங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனங்களில் போய் அமெரிக்காவில் போய் வியாபாரம் செய்தேன். இது குறைஞ்சபட்சம் தானே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கார்பரேட் ஆஃபீஸ் போயிருக்கலாம், ஆனால் இங்கே எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருமே போகணும்ல. இங்கே அங்கே இருக்க 10 கோடி பேரில் இங்கே வந்து எவ்வளவோ பேர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே இருக்க 100 கோடி பேர் அங்கே போகணும்ல, அட்லீஸ்ட் அதே 10 கோடி அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கணும். அது உருவாக்குற வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, நம்பணும். கடனுக்கான வட்டியை ரிசர்வ் வங்கி உயர்த்திருக்கிறது, இது பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? பணவீக்கம் உயர்ந்து வருகிறது, பணப்புழக்கம் மந்தமாக இருக்கிறது, ரூபாய் மதிப்பு உயர்ந்து வருகிறது. ரிசர்வ் வங்கி காலாண்டுக்கான கடன் கொள்கை அறிவித்தது. இதில் ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு தரும் கடனுக்கான ரிப்போ வட்டி விகிதத்தை 0.5% உயர்த்தியிருக்கிறது. சிஆர்ஆர் எனப்படும் ரொக்க கையிருப்பு விகிதத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. வங்கிகள் கடனுக்கான வட்டியை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாகன கடன், வீட்டு கடன் வட்டி உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பணப்புழக்கம் கட்டுப்பாட்டில் வரும் என்றும் பணவீக்கம் கட்டுப்படும் என்றும் நீண்டகால திட்டங்களை ரிசர்வ் வங்கி தீட்டியிருக்கிறது. பொருளாதாரம் உயர வாய்ப்பு இருக்கிறது என்று ரிசர்வ் வங்கி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. ஆனால் உறுதி சாத்தியமா என்ற கேள்வியும் எழுகிறது. கடன் வட்டி ஏன் உயர்த்தப்பட்டது? இனி வரும் காலங்களில் இது எந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்படுத்தும்? இதை பற்றி பேசுவோம். ரிசர்வ் வங்கி காலாண்டு கடன் கொள்கை அறிவித்தது. இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ரிப்போ வட்டி வேகத்தை உயர்த்தி வங்கி கடன் வட்டியை உயர்த்தும் அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டது. என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆர்பிஐ கவர்னர் வந்ததுலேருந்து ஒரு பெரிய எதுவுமே சேஞ்ச் கொடுக்கல, அன்சேஞ்சில் தான் வச்சுருந்தார். இந்த தடவை வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் கொடுத்துருக்காரு. இதில் யார் பாதிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறவங்க தான் கொஞ்சம் பாதிப்பாங்க, வேறு யாரும் வந்து பெருசாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அநேகமாக வந்து இப்போ அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு ஆறு அந்த வர 6 வாரத்துக்கு தான் இது வந்து பொருந்தும். இதில் வந்து மாற்றம் இல்லைன்னா ஒரு 6 வாரமாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு இங்கே மறுபடியும் இதுலேருந்து கொஞ்சம் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாரி ஒன்று கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த நடவடிக்கை மூலம் பணவீக்கம் கட்டுப்படாதா? நிச்சயமாக கட்டுப்படாது. இவ்வளோ வருஷமே கட்டுப்படல, இப்போ இதில் மட்டும் எப்படி கட்டுப்பட போகுது? பணப்புழக்கத்தை குறைப்பாங்கல்ல பணம், அதாவது நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்ஐன்னு சொல்கிறீங்க, அவங்க எல்லாருமே இந்தியாவில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு 25-30 வயசுக்கு வேலைக்கு போனவங்க அத்தனை பேருமே இப்போ இஎம்ஐயில் சிக்கிக்கிட்டாங்க. அந்த பணப்புழக்கம் எப்பயுமே இருந்தாகணும். அவங்க அவங்களுக்கு வேலை இருக்குதோ வேலை இல்லையோ அந்த இஎம்ஐ அது பணப்புழக்கம். இஎம்ஐன்னா என்ன? ரெகுலராக பணப்புழக்கம் வேணும்னு தானே அந்த இஎம்ஐயை உருவாக்கியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுலேயும் கடன், கார் வாங்குறதுலையும் கடன், ஆனால் இஎம்ஐயே வந்து பணப்புழக்கம் தான். இஎம்ஐ எப்போ கட்டுறது நிற்கிதோ அப்போ தான் பணப்புழக்கம் வந்து நம்ம கம்மியாகுதுன்னு நம்ம சொல்லலாம். எப்படி கடன் இல்லாமல் எப்படி வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது? ஆமாம், முன்ன ஒரு காலத்தில் வந்து 5000 இருந்தால் போதும், 4000 ரூபா இருந்தால் போதும், பவுன் வந்து அன்றைக்கி 100-150 ரூபா இருந்துச்சு, வீடு வாங்குறது ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லையாவா? கோல்டும் வந்து விலை ஏறி இருக்குது, லேண்டு ஏறி இருக்குது, அந்த லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதும் ஏறி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான ஸ்டைலு அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து 60-70 லட்சம் எதுக்குமே ஒர்த்து கிடையாது. 20 வருஷம் ஆச்சுன்னா இடிச்சு கட்ட போகிற இதுக்கு போய் 60 லட்சம் கொடுக்கறதுல அர்த்தமும் கிடையாது. எல்லோரும் ஒரு ஆசை தான், ஒரு ஆசைன்னு கூட சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஆசை, வீடு வேணும்ல மக்களுக்கு, இருக்கிற வீடை வச்சு மெயின்டைன் பண்ணலாமே. இருக்க வாடகை இருக்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஒன்று 60 லட்ச ரூபாய்க்கு போட்டு வீடு வாங்குறீங்க, பேங்கில் அந்த வட்டி கட்டுறது காசுக்கு நீங்கள் 60,000 ரூபாய்க்கு நல்ல வீடை நீங்கள் வந்து வாடகை இருக்கலாம், 5 வருஷம் கழிச்சு இடம் மாறலாம், எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு இருக்கலாம், புது வீடே இருக்கணும்ல. இப்போ ஒரு உதாரணத்தை வாடகையிலே இருக்கலாம்னு சொல்கிறீங்க, வாடகையிலே இருக்கலாம். இப்போ 30 வயசு ஆகுது, 60 வயசு வரைக்கும் வந்து ஒருத்தர் வந்து கடனை கட்டி முடிச்சுட்டு 60 வயசு கழிச்சு அவன் பையன் வந்து எனக்கு இந்த வீடு பிடிக்கல நான் விற்கிறேன்னு சொன்னாவே ஒரு நிலைமை மோசமாயிடும். அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த மாதிரி இஎம்ஐ கார் லோனு ஹவுஸ் லோன் கட்டிவிட்டு அப்புறம் லோன் முடிஞ்சது ஆனதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே உடம்பு கெட்டு போவோம், மறுபடியும் அந்த வீடை விற்று செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். வீடு வாங்க மாட்டாங்கிறீங்க? வீடு வாங்க வேண்டியதில்லை. அதாவது வீடு தான் நம்ம ஒரு சொக்கா வாங்குற மாதிரி நம்ம கிட்ட பணம் இருக்கணும். அந்த மாதிரி டைமில் வீடு வாங்குறவங்களுக்கு பிரச்சனை எப்பயுமே தான் வீடு வாங்கணும். ஆமாம், பணம் இருந்தால் தான் வீடு, என்ன உடம்பு கெட்டு போகுது. நீங்கள் வந்து 30 வருஷம் கடனை கட்டினதுக்கு அப்புறம் நிம்மதி இறக்க போகிறது கிடையாது. அப்புறம் அதை விற்று நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு செலவு பண்ணாதான் உடம்பு பார்த்துக்க முடியும். சரி, நேர்களை எந்த பரஸ்பர நிதியங்களில் முதலீடு செய்யலாம், எந்த பங்குகளை வாங்கலாம் இருக்கலாம், இதை பற்றி பேசுவோம். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பாருங்கள். எதிரும் புதிரும் வணிகம் தொடர்கிறது. நேர்களை எந்த பரஸ்பர நிதியங்களில் முதலீடு செய்யலாம், எந்த பங்குகளை வாங்கலாம் இருக்கலாம், இதை பற்றி பார்ப்போம். எந்த பரஸ்பர நிதியம் தற்போது விற்பனை உள்ளது என்று பார்க்கலாம். எஸ்பிஐ டெட் மியூச்சுவல் ஃபண்ட் தொடர் A2 எஸ்பிஐ நிதி நிறுவனம் கொண்டு வருகிறது வளர்ச்சி திட்டம். கடன் பத்திரங்களில் முதலீடு கால வரையறை உண்டு. குறைந்தபட்ச முதலீடு 5,000 ரூபாய், சேர விலக கட்டணம் இல்லை. துவக்கம்
ஜனவரி 24 முடிவு பிப்ரவரி 3 எந்த பரஸ்பர நிதியத்தில் முதலீடு செய்யலாம்? பரஸ்பர நிதியங்களில் முதலீடு செய்யணும், இந்த நிதியத்தில் முதலீடு செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். இதை பார்த்தீங்கன்னா 15 மந்த்ஸ் தான். ஒரு நம்ம ஒரு 5000 ஒரு யூனிட் நம்ம வாங்குறோம்னு வச்சிங்களா, கண்டிப்பாக வந்து ஒரு 5250 5750 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 250 டு இந்த 750 இந்த லெவல் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நடுவுலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 250 கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 750 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது தவிர வேறு எந்த நிதியங்களை முதலீடு செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி ஏதோ வந்து வாரம் வாரம் வந்துட்டு இருக்கு, அதில் பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இனி வரும் வாரங்களில் எந்த பங்களை வாங்கலாம் இருக்கலாம், இதை பற்றி பார்ப்போம். இனி வர வாரங்களில் எந்த பங்களை வாங்கலாம் இருக்கலாம், உங்களுடைய முதல் பரிந்துரை என்ன? டாக்டர் ரெட்டிஸ். டாக்டர் ரெட்டிஸ், அதாவது இது பார்த்தீங்கன்னா என்சிடி, அதாவது நான் கன்வெர்டபுள் டிபஞ்சர்ஸ்ன்னு சொல்லி இது வந்து ஷே நம்ம ஈக்விட்டியிலே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து 5.39 காசுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இது இயர் லோ பார்த்தீங்கன்னா 5.40 காசு, இயர் ஹை பார்த்தீங்கன்னா 6 ரூபா, வெறும் 60 பைசா தான் வித்தியாசம். இதில் என்ன மெயின்னா, இது வாங்கிட்டு ஒரு 10% ஏறுனா நம்ம வித்துட்டு வெளியே வரோம். சப்போஸ் இது இந்த ஷேரை நம்ம 1 இயர் வச்சுருந்தோம்னா அவங்களே வந்து ஒரு 9% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க நம்மளோட வேல்யூவுக்கு. இது வந்து ஓரளவுக்கு வந்து ரிஸ்க்கு இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லோவில் இருக்குது, வாங்கலாம், திருப்பி 6 ரூபாய்க்கு ஏறிச்சுன்னா விற்கலாம், மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறதுக்கு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த டைமில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஏற்ற இறக்கம் இருக்குமா? இதான் 1 வருஷத்துக்கு 60 பைசா தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. சேஃப், ரொம்ப இழப்பும் ஏற்படாது. ரொம்ப ஆமாம் இல்லை, அப்படியே இப்போ நீங்கள் மற்ற ஷேர்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, வால்யூம் கம்மியாக இருக்கும்ல, வால்யூம் கம்மியாக இருக்கட்டும், நம்ம பணம் போக வால்யூம் அதான் வால்யூம் அதிகமாக இருந்தால் நம்ம பணம் போயிடும், வால்யூம் கம்மியாக இருந்தால் நம்ம பணம் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் தைரியமாக அதை வாங்கி வைக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இது 60 பைசா தான் வித்தியாசம். இது ஓட்டிங் ரைட்ஸும் இருக்குது, நம்ம ஷேர் வாங்குறதுல கூட ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, இது ஓட்டிங் ரைட்ஸும் இருக்குது. அதனால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நிறைய வாக்குரிமை இருந்ததுன்னா வாக்குரிமை எப்படி செலுத்துவது? இது வந்து அது வந்து நெட்டில் போய் கரெக்டாக, ஏன்னா அதை நம்ம இவ்வளோ சொல்ல முடியாது டீப்பாக. இந்த ப்ராசஸை வந்து என்ன எதுவும் நல்லா தெரிஞ்சு இதை வாங்கும் போது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கும் போது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் நிச்சயமாக இருக்கும். ஒரு 60 பைசா வித்தியாசத்தில் தான் இருக்குது, கண்டிப்பாக செய்யலாம். சரி, நீண்டகால முதலீடு செய்யலாம். நீண்டகால முதலீடு தான், நீண்டகால முதலீடு செய்கிறஞ்சு அது நீண்டகாலமாக நம்ம முதலீடு நம்மக்கிட்டே இருக்கும். சரி, நஷ்டம் பெருசாக வராது, வராது நஷ்டமே வராது. அதான் உங்களுக்கு வச்சிருக்க அமௌண்ட்டுக்கும் அவங்க வருஷத்துக்கு 9% குறையும் இல்லை, இதோட குறைஞ்சாலும் குறைய வாய்ப்பு இல்லை, குறைஞ்சாலும் 9% உண்டான கிடைச்சிட்டு இருக்கலாம். மற்ற ஷேர்ஸ் நம்ம வாங்கி வச்சிருக்கோம், குறைஞ்சாலும் கொடுக்க போகிறது. 1000 ஷேர் வாங்குறாரு, இதில் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி 1000 ஷேர் வெறும் 5400 தானே? சரி, குறைஞ்சதுன்னா குறைஞ்சது மறுபடியும் ஒரு 4 ரூபா 40 பைசா வரணும், அங்கேயும் ஒரு 1000 ஷேர் வாங்கினது, எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து 6 ரூபாய்க்கு விற்கிறோம். இல்லைன்னா 1 வருஷம் கழிச்சுன்னா 9% கொடுக்க போகிறாங்க, அதை நம்ம வாங்கிக்க போகிறோம். சரி, உங்களுடைய அடுத்த பரிந்துரை என்ன? கோரமண்டல், அதே சிமெண்ட் N1 NCD, சிமெண்ட் கிடையாது, கோரமண்டல் N1 NCD. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 74.74 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து 13 ரூபா இயர் லோ, இயர் ஹை 18 ரூபா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இயர் லோ கிட்ட தான் இருக்குது, இதுவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே சேம் டேர்மு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 9.25 வரைக்கும் இயர்லி கொடுக்குறாங்க. சரி, இதில் ஏர்ச்சின் எவ்வளோ ஏறும்? ஏர்ச்சின்னா இப்போ இயர் லோ பார்த்தா 18 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. அதிகம் அதிகபட்சம் 18 ரூபா தான் இருந்திருக்கு, குறைஞ்சதுன்னா 13 ரூபா கிட்ட இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தா 14.74 பைசா கிட்ட தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல வாங்கலாம் ஏறுமா இறங்குமா? கண்டிப்பாக இறங்குனாலும் நம்ம அங்கே கீழே வாங்கிக்கலாம், ஏன்னா ஒரு பெருசாக ஒன்றும் பாதிக்காது, நமக்கு கிடைக்க வேண்டிய 9% வருஷம் கிடைச்சிரும். அதாவது இதில் என்ன பியூட்டினா 1 வருஷம் நம்ம கம்பல்சரி வச்சிருக்கணும், 364வது நாளில் விற்றுட்டா கூட கிடைக்காது. ஆனால் அப்படி என்ன நம்மளுக்கு வந்து 1 10% ஏறா, இந்த நீங்கள் சொன்னது ரெண்டு பங்குமே 1 வருஷம் வச்சுருக்கணுமா? கம்பல்சரி வச்சுருக்கோம். அப்படியா? ஆமாம். ஓஹோ, அதான் அதோடய ரூல்ஸ், கம்பல்சரியாக வச்சுருந்தா கிடைக்கும். இல்லையா நம்ம அந்த 9% நமக்கு தேவையில்லை, நம்ம வாங்கினது 10-5% ஏறிச்சுன்னா நம்ம வித்துட்டு கூட, அது 3 மாதத்துலேயே அந்த மாதிரி நடந்தனா கூட வித்துட்டு நம்ம திருப்பி இறங்கினா கூட வாங்கிக்கலாம். இல்லை 3 மாதத்தில் விற்கலாம்ல, எப்போ வேணாலும் விற்கலாம், இன்றைக்கி வாங்கி நாளைக்கே கூட விற்கலாம். ஆனால் நீங்கள் 1 வருஷம் வச்சுக்கிறீங்க. அதான் நான் சொல்கிறது இயர்லினா தான் இருந்தாலும், அதாவது சப்போஸ் நம்ம 5 ரூபா 40 பைசாக்கு வாங்குகிறோம், ஒரு மாசம் 2 மாசம் பக்கம் ஆகும். சப்போஸ் இப்ப 14.74 காசு வருது, 14.24 காசு 50 பைசா இறங்கினா கூட அங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம், மேல போச்சுன்னா விக்கலாம். ஆனா 1 வருஷம் ஏன் வச்சுக்கணும்? 1 வருஷம் வந்து வச்சிருந்தாவே, விற்காமல் வச்சிருந்தா அதுக்கு உண்டான வட்டி கிடைக்கணும். வட்டி கிடைக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது, அது 9% கிடைக்குது நிச்சயம். அப்புறம் அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் NCD. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து 209.98 காசுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இயர் ஹை பார்த்தீங்கன்னா 725,
இயர் லோ பார்த்தீங்கன்னா 200. இப்போ இயர் லோ பக்க லோ பக்கத்தில் தான் இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்னா, மீதி ரெண்டு பேரும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க, இவங்க 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை 11% கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 22% வந்து நமக்கு கிடைக்குது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்போ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா இந்த இடமும் இப்போ பார்த்திங்கன்னா 725 இப்போ 200 வரைக்கும் வந்துட்டு இப்போ 290 இருக்குது. அதனால் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே 700 வந்துச்சுன்னா கூட நம்ம 22% மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதை சார். உங்கள் அடுத்த பரிந்துரை பிஎன்பி கில்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 16 ரூபா 20 பைசால இருக்குது, இயர் லோ 15 ரூபா, அது கிட்ட தான் இருக்குது, இயர் ஹை 30 ரூபா இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். அதிகபட்சம் கீழே ஏதாவது போச்சுன்னா ஒரு 10 ரூபா கிட்ட வரைக்கும் போவோம், அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அங்கேயும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிங்க, நீண்ட கால அடிப்படையில் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து 20-25 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட காலத்தில் எவ்வளோ போகும்? அதே 30 ரூபா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், 30 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இந்த 1 இயர்க்குள்ளேயே நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு அடுத்து இதுக்கெல்லாம் வட்டி கிடையாது, நம்ம முதல்ல சொன்ன 3க்கு மட்டும்தான் இது சார். மக்களுக்கு தெரியணும். ஆமாம் சார். அவங்க அடுத்த பரிந்துரை M100. இது 7 ரூபா 71 காசுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இயர் லோ பார்த்தீங்கன்னா 6 ரூபா 60 காசு, இயர் ஹை 9 ரூபா. இந்த இடத்துலையும் வாங்குங்க, இயர் லோவுக்கு கீழே உடஞ்சாலும் அங்கே ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வராமல் ஏறிச்சுன்னா 9 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா விற்றுருங்க. இது இதுக்கு நீ வச்சுக்கலாமா இந்த பங்கை? கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஏதோ நம்ம பங்குகள் வைக்கும் போது இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஏற வாய்ப்பு இருக்கா? ஏதோ 9 ரூபா அதிகபட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு. குறைய வாய்ப்பு இருக்கா? குறைப்பே 6 ரூபா 60 பைசாக்கு வருது. குறைஞ்சாலும் சந்தோஷப்பட்டு வாங்கிக்கலாம்ல. இப்போ நீங்கள் வந்து இருக்குது ஸ்டேட் பேங்க் 3400, இன்றைக்கி வந்து 100,000 பிரான்ச் இருக்கிற ஸ்டேட் பேங்க்கு நம்ம 3400க்கு வாங்கிட்டு இப்போ வந்து 1500 கிலோ கிட்ட வருது. நம்ம அங்கேயும் வாங்கிட்டு அங்கேயே நம்ம கம்மி விலைக்கு வித்துட்டு இப்போ கூட நம்ம வாங்கும்போது பயப்படுறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. நமக்கு நம்மளால் முடிகிற அளவுக்கு, அதான் நான் சொல்கிறது, மிடில் கிளாஸ், அதாவது மார்க்கெட்டில் இருக்க மிடில் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. அதான் நம்ம நஷ்டம் பண்ணுற காசில் ஒரு 10% வந்து நமக்கு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் கூட போதும் சார். அடுத்த பரிந்துரை நிஃப்டி ETF. ஆமாம், இப்போ இருக்கிற நிஃப்டியில் வந்து 100%ல் 1% இவங்க கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 61 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, இயர் ஹை 68 ரூபா, இயர் லோ 50 ரூபா. ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து 100,000 ரூபாய்க்கு நம்ம நிஃப்டி ETF இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஒரு 10%க்கும் 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ ஷேர் கிடைக்குதோ வாங்கி வச்சுட்ருக்கணும். சப்போஸ் அது அங்கேருந்து ஒரு 10% ஏறிடுச்சு, நம்ம 2-3 பார்ட்டை பிரிக்கும் போது ஒரு 3வது பார்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கேருந்து 10% ஏறுதுன்னா, அப்போ அந்த 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ ஷேர் கிடைச்சதோ அதை மட்டும் தான் ஒரு விற்கணும். நீண்டகால பதிலீடு செய்யலாம் கண்டிப்பாக. என்ன இலக்குகள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? இல்லை, ஏன்னா அந்த பழைய 68 வருதான்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக 50 ரூபா 50 கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அடுத்த பரிந்துரை M50. இது பார்த்தீங்கன்னா 79 ரூபா 81 காசு. இது பார்த்தீங்கன்னா இயர் ஹை பார்த்தீங்கன்னா 89 ரூபா, இயர் லோ 68 ரூபா. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நடுவில் இருக்குது, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், 68 கீழே போச்சுனாலும் வாங்கலாம். இது வந்து சேம் மற்ற ஸ்கிரிப்ட்ஸை எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். நீண்ட காலம் என்ன இலக்கு கிடைக்கும்? அதான் 89-90 அந்த ரேஞ்ச் போகிறதுக்கு வாய்ப்பு. மெதுவாக தான் கிடைக்கும். கீழே வந்துச்சுன்னா நம்ம வாங்குற, அப்புறம் அங்கேருந்து அது மேலே போகும்போது நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். கீழே வர வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. அப்போ 68 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் 60 மறுபடியும் 78 வந்துச்சுன்னா அதை விற்கிறோம், 78 வாங்குறது வெயிட் பண்ணுறோம் சார். அடுத்த பரிந்துரை N100. இது பார்த்தீங்கன்னா 223 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து இயர்ஐ பக்கத்தில் இருக்குது, ஏன்னா இன்றைக்கி தான் இயர்ஐ வந்திருக்கு, 234 ரூபா. அதனால் இதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருங்க. எப்போ இது இயர் இதோட இயர் லோ பார்த்தீங்கன்னா 142 ரூபா, எப்போ வந்து ஒரு 180க்கு கீழே வரும்போது இதை வாங்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது வந்து நாஸ்டாக்கான உடைய ஃபியூச்சரோடைய ஸ்டாக் தான். அதனால் வந்து பார்க்கும்போது அமெரிக்காவில் வந்து நீங்கள் பார்க்கும்போது 2015-16 வந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2016 அவங்க ஜென்ரல் எலெக்ஷன் இருக்கனால உங்களுக்கு வந்து 15 கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து ஒரு 180 ஒரு 120 வரைக்கும் நம்ம இறங்க வாங்குறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கும். திருப்பி ஏறிடும் அதே 1-2 வருஷத்தில் சார். உங்கள் அடுத்த பரிந்துரை சரியா பீஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 137 ரூபா 50 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதிகபட்சம் இயர் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 167, லோ பார்த்தீங்கன்னா 113 ரூபா. ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. சேம் வந்து இறங்க வாங்குறதுன்னு முடிவு பண்ணால் இந்த இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீல முதலீடு செலவா? ஆ, நீண்ட காலம் தான். என்ன இலக்கில் கிடைக்கும்? 167க்கு மேலே. உங்களோட இறுதி பரிந்துரை என்ன? ICC NX 100. இது வந்து நிஃப்டியை பேஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 62 ரூபா 48 காசு க்ளோஸ் ஆகிருக்கு. இயர் லோன் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, இயர் ஹைனா 74 ரூபா. அதனால் எப்போ இந்த ரேட்லேயும் வாங்கலாம்.
ஐம்பது ரூபாய் கீழே வந்துச்சுனாலும் அங்கே ஆவரேஜ் பண்ணி நீண்ட முதலீடு செய்யலாமா? கண்டிப்பாக நீண்ட காலம் சார். இந்த பத்து ஸ்டாக்குமே வந்து நம்ம ஏமாற மாட்டோம், அதனால் நிச்சயமாக நீங்கள் வாங்கி வைங்க, இறங்குச்சுனாலும் வாங்கி வைங்க. சரி, நேர்களை பங்குச்சந்தையில் உங்களுக்கு என்ன சந்தேகம், எந்த பங்குகளை வாங்கலாம் இருக்கலாம், இதை பற்றி பார்ப்போம். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பாருங்கள். எதிர்புதிர் வணிகம் தொடர்கிறது. நேர்களை பங்குச்சந்தை குறித்து உங்களுக்கு என்ன சந்தேகம், எந்த பங்குகளை வாங்கலாம் இருக்கலாம். முதலேறி ஏழுமலை சென்னை, வணக்கம் திரு ஏழுமலை. சார் வணக்கம் சார். உங்களுக்கு சந்தேகம் என்னங்க? அந்த டெக் மஹிந்திராவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எல்என்டி ஃபைனான்ஸா? எல்என்டி ஃபைனான்ஸ். சரி, லைன்ல இருந்து சொல்லுங்க சொல்லுங்க சார். எல்என்டி ஃபைனான்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல புதுசா வாங்குறதுக்கு கேக்குறீங்களா? சார் மார்க்கெட் ஐபிஓ பிரைஸ். ஆஹா, என்ன ரேட்ல வாங்குனீங்க? 52. இப்போ என்ன ரேட்ல இருக்கு? மேல போச்சுன்னா சார், ஸ்டேட் பேங்க் வந்து இப்போ எப்படி சார் வாங்கலாமா, எப்படி என்னது சார்? லைன்ல இருந்து சொல்லுவாங்க சொல்லுங்க. இது ஸ்டாக்ஸ் கையில வச்சிருக்கீங்களா இல்ல புதுசா வாங்குறது கேக்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி இருக்கு, லாஸ்ட்ல இருக்கு எனக்கு. சார் எவ்வளவு ஷேர் வச்சிருக்கீங்க, என்ன ஆவரேஜ் ரேட்? 50 ஷேர் வச்சிருக்கேன் சார். அரௌண்ட் 2000ல வாங்குனது. சரிங்க, இப்போ 1500க்கு கீழ அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு. அது என்ன வச்சிட்டு இருக்கலாமா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக வந்து வச்சுக்கிட்டு இருங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு 25 ஷேர் இந்த ரேட்டில் ஆவரேஜ் பண்ணிக்கிங்க. மறுபடியும் ஒரு 1200க்கு கீழே வருதுன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, மறுபடியும் ஒரு 75 ஷேராக மறுபடியும் ஆவரேஜ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து 25 வாங்குங்க, அப்புறம் 75 வாங்கிக்கோங்க. அந்த 25 வாங்குற ஷேர் இருக்குல்ல இந்த ரேட்டில், அங்கேருந்து ஒரு 10% ஏறிச்சுன்னா விற்றுருங்க. நன்றி ராமச்சந்திரன். அடுத்த நேர் வேல்முருகன் சென்னை, வணக்கம் திரு வேல்முருகன். சார், இந்த எல்என்டி ஃபைனான்ஸ் இருக்குது, பேங்கிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, அது இன்னும் வரல. அது சரி, ஸ்டாக் வச்சுக்கலாமா கொடுத்துடலாமா சார்? இல்லை இருக்கேன். நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? நான் 75 வாங்கினேன் சார். ஆனால் இப்போ ரேட் கீழே தான் இருக்கு. ஆ, கீழே இருக்கு சார், 67 கிட்ட இருக்கேன். எவ்வளோ ஷேர் கையில் வச்சிருக்கீங்க? நான் 200 வச்சிருக்கேன் சார். 200 ஷேர் வச்சிருக்கீங்களா? சரி, கண்டிப்பாக வச்சிருங்க. சப்போஸ் வந்து அது இயர் லோக்கு கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 200 ஷேர்ஸ் வாங்கிக்கிங்க. நன்றி வேல்முருகன். அடுத்த நேர் மகேஷ் சென்னை, வணக்கம் திரு மகேஷ். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார். சந்தேகம் என்னங்க? சார், நிப்டியோட ரேஞ்ச் தெரியணும் சார். நிப்டியோட ரேஞ்ச் தெரியணும். இப்போ டவுன் ட்ரெண்டா இல்ல என்ன, ரிகவர் ஆகி மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் ஆகுமா? நீங்க பொசிஷன் லாங்ல இருக்கா ஷார்ட்ல இருக்கா? சார் லாங்ல வச்சிருக்கேன் சார். என்ன ரேட்ல வாங்குனீங்க? 6200 நிப்டி வாங்கிருக்கேன் சார். ஆப்ஷன் எத்தனை லாட்? 3 லாட் வாங்கிருக்கேன். எல்லாம் ஒரே ரேட்லயே வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க சார். சார் ரைட், அதை வச்சு பேஸ் பண்ணி வாங்கிட்டு. சரி, கண்டிப்பா கீழ போற மாதிரி தாங்க சூழ்நிலை இருக்கு. அநேகமா வந்து 6000 உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு 5700 வந்தா மறுபடியும் ஒரு 3 லாட் ஆவரேஜ் பண்ணிக்க முடியுமா? 5700 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வரலினாலும் சந்தோஷம், மேலே ஏறிச்சுன்னா நம்ம வித்துக்கிறோம். ஏன்னா 6200 நீங்க வாங்கினாலும் அட்லீஸ்ட் அடுத்த ஆவரேஜ் நீங்க 3 லாட் கையில வச்சிருக்கனாலதான் ரொம்ப ரிஸ்க். இதே நீங்க 1 லாட் இருந்தா கூட நம்ம ஒரு 200 பாயிண்ட்க்கு ஒரு ஆவரேஜ் நம்ம பண்ணிருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 5700 கிட்ட வந்ததுன்னா ஒரு 3 லாட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சார், ஃப்ரண்ட் லைன் ஸ்டாப்லாம் நல்லா இறங்கி இருக்கு, அதனால கொஞ்சம் ரெக்கவர் வரும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் சார். கரெக்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்றதா இருந்து ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு. ஆமா, இதுக்கப்புறமா அப்படியே இறங்கியாது, கொஞ்சம் ரெக்கவர் கொடுத்துட்டு இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வாங்கிடுவேன். இல்ல அது கரெக்ட் தான். சப்போஸ் அப்படி அது ரெக்கவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற பேங்க் ஸ்டாக்ஸ், இன்பாக்ஸ் எல்லாம், ஆனா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ஏறினாலதான் நிப்டி இந்த அளவுக்கு நிக்குது. ஆனா திருப்பி இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐடி இறங்கும் போது இது ஏறிச்சுனாலும் இதே லெவல்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நன்றி திரு மகேஷ். நேர்களே, ஒரு பங்கை மட்டும் வாங்க முடியுமா, இதை பற்றி சந்தை அறிமுக பகுதியில் காண்போம். கண்டிப்பாக வாங்கலாம். இந்த டிமேட்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு கம்பெனியோடது ஒரு பங்குகளை கண்டிப்பாக வாங்கலாம். இனி கடந்த வார முக்கிய வணிகச் செய்திகளை பார்க்கலாம். மூட்டு வலிக்கான மருந்துகளை அமெரிக்காவில் விற்பதற்கு கேட்லா நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. சீம நிறுவனம் ரயில்வே துறையுடன் சில உடன்பாடுகளை செய்து கொண்டதால் அதன் லாபம் உயர்ந்திருக்கிறது. ஆடை வாங்குபவர்களில் 50% பேர் இணையதளம் மூலம் வாங்குகிறார்கள் என்று ஆய்வு கூறுகிறது.
அசோக் லேலண்ட் நிறுவனமும் நிசான் நிறுவனமும் இணைந்து புதிய வாகனம் ஒன்றை விற்க இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இந்த நிதியாண்டில் 5% பொருளாதார வளர்ச்சி சாத்தியம் என்று ஆளுநர் உரையில் கூறப்பட்டிருக்கிறது. நவம்பர் மாதம் தொலைபேசி துறையில் 91 கோடி நுகர்வோர் இருக்கிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாகனம் மற்றும் மருந்து துறை ஏற்றுமதி உயர்ந்திருக்கிறது. மும்பையில் மோனோ ரயில் துவக்கப்பட்டுவிட்டது. ஹீரோ நிறுவனத்தின் லாபம் குறைந்திருக்கிறது. விளம்பரங்களுக்கான செலவு இதனால் அதிகமாக இருக்கிறது. ஓடஃபோன் நிறுவனத்திற்கு 3000 கோடிக்கான வரி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. செல்பேசி விளம்பர வருவாய் காரணமாக ஃபேஸ்புக் நிறுவனத்தின் லாபம் உயர்ந்திருக்கிறது. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும் யோசனைகள் எமது கருத்துக்கள், எமது விருந்தின் கருத்துக்கள் மட்டுமே. நீங்கள் சுயமாய் ஆழமை சிந்தித்து பங்குச்சந்தையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு செந்தில்வேல், மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இத்துடன் எதிரும் புதிரும் வணிகம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.